ஹாய் விவர்ஸ், இது விஷாலி பியூட்டி அண்ட் ஃபேஷனோட நெக்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆலிவேதை பற்றி ஒரு பெனிஃபிட்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் எப்படி ஹேர்க்கு அப்ளை பண்ணுறது, எப்படி ஜெல் தயார் பண்ணுறதுன்னெல்லாம் கடைசி வருது. இது கடைசியாக வரைக்கும் பாருங்கள். இது பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இதில் ஒமேகா 3 இருக்குது, விட்டமின் இ இருக்குது, மேக்னிஸ்ஃபை இருக்குது, காப்பர் இருக்குது. ஆலிவேதை பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸீட்ஸ் இப்படி தான் இருக்கும், ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கொல்லு டைப்பில் தான் இருக்கும், ஏமாந்து போயிடாதீங்க. ஆலி விதை பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்கோட நல்லா இப்படி இருக்கும். எங்கே வேணால் கிடைக்கும் உங்களுக்கு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், ஆன்லைனில் அமேசான் இதுலேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப பெனிஃபிட்ஸுங்க, ஹேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்கின்னுக்கு கூட இது ரொம்ப நல்லது. இது ஸ்கேல்ஃபில் டேமேஜ் இருந்துச்சுனாலும் இது ட்ரைனஸ்ஸு எல்லாமே ரெக்யூர் பண்ணும். இது நான் எப்படி ஜெல் தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு தகுந்த மாதிரி நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இது 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். என் ஹேருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, 1.5 ஸ்பூனு தண்ணி ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி எனக்கு தகுந்த, எனக்கு வந்து எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஜெல் போதும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அந்த 1.5 ஸ்பூன் எடுத்த அலி விதையும் போட்டுருங்க, ஃப்ளாக்ஸீட்ஸும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். இது ஒரு மாதிரி பொங்கி வரும், அந்த டைமில் வந்து ஸ்லிம் பண்ணிக்கோங்க, ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பொங்கி வரும் அந்த, அதனால் கம்மி பண்ணிகிட்டே இது பண்ணுங்கள், ஜெல்ல தயார் பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேல்ப்பில் இருக்கிற டேமேஜ், டேண்ட்ரஃப் எதுவுமே இருக்குது பார்த்திங்களா, அந்த திக்னஸ் தெரியுதுங்களா, அந்த பக்குவம், அந்த பக்குவம் வரும்போது ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் அந்த ஜெல் டைப்பில் வருதுல, அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறதுக்கு முன்னாடியே வடிகட்டிடுங்க, ஏன்னா அதுக்கு ஆறுச்சுன்னா ஜெல் டைப்பில் ஆயிரும். இப்போ ஸ்பூனில் எடுக்க முடியுது, ஆறுச்சுன்னா எடுக்க முடியாது. சில பேர் துணியில் போட்டு வடிகட்டுவாங்க, அதனால் சத்தியமாக முடியவே முடியாது. நீங்கள் இப்படியே மேலோட்டமாக எடுத்து ஊற்றிக்கோங்க. மேலோட்டமாக அப்படியே எடுத்து ஊற்றிக்கோங்க. ஆறதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக ஊற்றிடலாம், அப்படியே வடிகட்டிடலாம். 2-3 விதை வந்தால் தப்பு இல்லை, தலைக்கு தடவல் தப்பு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாக உங்களுக்கு ஜெல் டைப்பில் மாறுது. அந்த பாத்தில் அந்த ஃப்ளாக்ஸீட்ஸ் மிச்சம் இருக்கும், அதை எடுத்து வச்சு ஸ்டோர் கூட பண்ணிக்கலாம், ஸ்கின்னு கூட தடவிக்கலாம், ஃபேஸ் கூட. இல்லை வேணாண்டாலும் தூக்கி வீசியிருக்குங்க, தப்பு இல்லை. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி கூட ஃபேஸுக்கு தடவிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ திக்னஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு, அந்த ஜெல் டைப்பில் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுக்க முடிஞ்சது, இப்போ எடுக்க முடியாது, ஸ்பூனில் கூட எடுக்க முடியாது. இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஹேருக்கு வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஹேரில் பார்த்திங்கன்னா நல்லா கோம் பண்ணிக்கோங்க. இந்த ஜெல்லோட ஆலிவேரா ஜெல்லும் போட்டுக்கலாம், இல்லைன்னா விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து எதுவுமே மிக்ஸ் பண்ணல, வெறும் ஃப்ளாக்ஸீட்ஸோட ஜெல் மட்டும்தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். எது வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இதோட இந்த ஜெல், இந்த கத்தாழ ஜெல்லும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், விளக்கணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜெல் எடுத்து நல்லா ரூட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணணும். அப்போ தான் நல்லா ரூட்டுக்கு இறங்கும், ஏன்னா ரூட் ட்ரைனஸ்ஸாக இருந்தாலும் ஓகே, அதோட எதான ஸ்கேல்ப்பில் டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ரொம்ப ஹேருக்கெலாம் ஸ்மூத்னிங் பண்ணும், இது ஹேரே ஸ்மூத்னிங்காக ஆயிரும் உங்களுக்கு. எதான டேமேஜ் இருந்தால் கூட உங்களுக்கு இது இது ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா காப்பர் இதெல்லாம் இருக்குது, மெக்னீஷியம்லாம் இருக்குது. க்ரே ஹேர் கூட நாளடைவில் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணுங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா க்ரே ஹேர் வர ஆரம்பிக்கும், அது கூட மாறிடும் உங்களுக்கு. இது தடவை தடவை மாதத்துக்கு 2 டைம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலை குளிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஹேர் டபுள் ஸ்ட்ராங்காக வரும், க்ரோத்து நல்லா, ஹேர் க்ரோத்தே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் ஓகே, எந்த ஒரு இது இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃப்ளாக்ஸீட்ஸோட ஜெல்லு.
நல்லா தேய்க்கணுங்க. அந்த மாதிரி ரூட்டுக்கு இப்படி தான் தேய்க்கணும், ஏன்னா அப்போ தான் இறங்கும் உங்களுக்கு அந்த, இல்லைன்னா அந்த ஜெல் அப்படியே லொடக்குன்னு கீழே விழுந்துடும், கீழே அப்படியே வலுவலுன்னு கீழே வந்துடும், மிக்ஸ் தலைக்கு நிற்காமல் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா தான் நல்லா இறங்கும் உங்களுக்கு. இந்த ஒன்று ஒன்றா பாய் பாயாக எடுத்து நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்ப பெனிஃபிட்ஸுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸே பண்ணுவீங்க நல்லாயிருக்குன்னு. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஹேர் ஃபுல்லாக, ஹேர் பின்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதில் ப்ரோட்டீன் நல்லா நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஒமேகா 3 வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. ஒமேகா 3 வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது ரூட்டுக்கு மட்டும்தான் தடவணுமா, இல்லை ஃபுல் ஹேருக்கு கூட தடவலாம். இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் ஹேர் கூட நல்லா தடவி விட்டுட்டிங்கன்னா நல்லா இந்த டேமேஜ் எதான பிரேக்கிங் ஹேரு அந்த மாதிரி எதான இருந்தால் கூட அது ப்ரிவெண்ட் பண்ணிடும் உங்களுக்கு. நான் பாருங்கள் இப்போ ஜெல்லத்தை ஊற்றி நல்லா தேய்ச்சே விடுறேன் நல்லா. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது ஃபுல் ஹேருக்குமே நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஜெல்லு. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க, நல்லா ஃபுல் ஹேர் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் அப்புறமா ட்ரை ஒரு 15 நிமிஷம் தலையில் ஊறணும். தலையில் ஊறின அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்போ சீவக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணி தலையை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல் நீங்கள் டெய்லி மந்த்லி ட்வைஸ் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை வாரத்துக்கு 3 ஞாயிற்றுக்கிழமைனாலும் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட நீங்கள் விளக்கெண்ணையோ இல்லை தேங்காய் எண்ணெய் இல்லை ஆலிவேரா ஜெல்லு எது வேணால் யூத்திக்கலாம். எந்த எசென்ஷியல் ஆயிலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க நான் எப்படி இருக்குன்னு. பார்க்குறக்கே சாஃப்டாக இருக்குது தெரியுதுங்களா, பார்த்தாங்கவே தெரியுது உங்களுக்கு. ரொம்ப சாஃப்டாக தொடுறக்கே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஹேரு, ஷைனிங்காகவும் இருக்கும். ஹேரோட கலரே பார்த்திங்கனாவே உங்களுக்கு, நான் ஒயிட் ஹேர் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ஷைனிங் பார்த்திங்கனாவே பிளாக் கீஸாக தெரிகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. தெரியுதுங்களா நல்லா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஹேர். எனக்கே டச் பண்ணால் நல்லாயிருக்கும். எனக்கு நான் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், மந்த்லி ட்வைஸ் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது ரெகுலராக பண்ணிங்கன்னா தான் தெரியும் இதோட ரிசல்ட்டு. பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையான்னு. இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கு ஹேரு. இது இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.